வணக்கம். இது டீச்சர்ஸ் அகாடமி காஞ்சிபுரம். வியூவர்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சைக்காலஜி தொடர்பான கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய கிளிப்பில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்வி வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி நிறைய கேள்வியை வந்து நாங்கள் நிறைய அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்கண்ட எந்த ஒன்று உடல் எடை குறியீட்டிற்கான சரியான கணிவை? ஸோ கணிவை மீன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உடல் பருமன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். உடல் பருமனுக்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்லலாம், அதாவது பாரம்பரிய காரணம் வந்து சொல்லலாம், ஜெனட்டிக்லாம் இருக்கலாம் இல்லையா. ஸோ இல்லாட்டி நம்ம உண்ணக்கூடிய உணவின் மூலமாக கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமன் வந்து ஏற்படலாம். ஹார்மோன்கள் காரணமாக கூட நம்முடைய உடல் பருமன் வந்து ஏற்படலாம். ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான காரணங்கள் நம்முடைய உடல் பருமனுக்கு காரணமாக அமையுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடல் பருமனை நம்ம எப்படி அளவிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை கிலோகிராம், அதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும், டிவைடட் பை உடல் உயரம் மீட்டர். செகண்ட் ஆப்ஷன் உடல் எடை கிலோகிராம் ஸ்கொயர் டிவைடட் பை உடல் உயரம் மீட்டர் ஸ்கொயர். தேர்ட் ஆப்ஷன் உடல் எடை கிலோகிராம் டிவைடட் பை உடல் உயரம் மீட்டர். ஃபோர்த் ஆப்ஷன் உடல் எடை கிலோகிராம் டிவைடட் பை உடல் உயரம் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த நாலு விதமான ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபார்முலா நமக்கு ஆப்டாக இருக்கும், இது வந்து டைரெக்டான ஒரு கேள்வி. ஸோ இது மாதிரி கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் நமக்கு சில கேள்விகள் நமக்கு வெளிப்படையாக நேரடியாக வந்து கேட்கப்படலாம். ஸோ இந்த கேள்விக்கு உரிய கரெக்டான ஃபார்முலா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி தான். ஸோ உடல் பருமனை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி நம்ம வந்து அளவிடலாம், அதுக்கு உண்டான ஒரு விளக்கம் இருக்கு பாருங்க. உடல் பருமனை உடல் எடை குறியீட்டு, அதாவது பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் பருமனை உடல் எடை குறியீட்டில் குறிப்பிடலாம். கிலோகிராம் கணக்கில் உள்ள உடல் எடையை மீட்டர் கணக்கில் உள்ள உடல் உயரத்தின் மடங்கினால் வகுத்தலால் கிடைக்கும். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது மாதிரி கூட அதாவது ஃபார்முலா வந்து கேட்கலாம், அல்லது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்காகவும் கேட்கலாம். ஸோ ஒருவருடைய உடல் எடை வந்து இவ்வளோ இருக்கு சரிங்களா. ஸோ அவருடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கிறாங்க, ஸோ அவங்களுடைய பிஎம்ஐ என்ன அப்படின்ற மாதிரி கூட நமக்கு வந்து கேள்விகள் அமைக்கப்படலாம். அப்போது பிஎம்ஐ அப்படின்றதுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து தெரியணும். அப்போ நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஃபார்முலா. பாருங்க, உடல் எடை வந்து அது கிலோகிராம் கணக்கில் தான் நம்ம வந்து உடல் எடையை வந்து சொல்லுவோம். உடல் உயரத்தை வந்து எப்படி சொல்லுவோம்னா மீட்டர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட கேள்வியில் நம்மளுடைய உடல் உயரம் சென்டிமீட்டர்ல வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கணும், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஸோ இங்க ஒரு உதாரணம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 70 கிலோகிராம் எடை 180 சென்டிமீட்டர் உயரம் உடைய ஒருவரின் பிஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வந்து 21.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இங்க வந்து ஃபார்முலா உடல் எடை கிலோகிராம். ஸோ அதனால நம்முடைய உடல் எடை கிலோகிராம் 70 வந்து போட்டுக்கிறோம், அதை வந்து வகுக்கிறோம் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர். ஸோ அதை வந்து நம்ம மீட்டராக மாற்றிக்கொள்ள வேண்டும், அதாவது 180 100 வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுக்குரிய மீட்டர் கணக்கில் இருக்கக்கூடிய அளவு வந்து கிடைச்சிரும், 1.8 அப்படின்னு சொல்லக்கூடிய விட அதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸோ அதை இரு மடங்காக ஆக்கி கொண்டு நம்ம வந்து வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு விடையானது கிடைக்கும், அதுதான் நம்முடைய பிஎம்ஐ. ஸோ அப்போ நமக்கு இங்கே வேறுபட்ட எண்கள் நமக்கு கிலோகிராமையோ அல்லது எடையையோ அல்லது உயரத்தையோ நமக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்முடைய பிஎம்ஐயை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஐ அதாவது உடல் எடை பருமன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 19-25 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு கரெக்டான ஒரு லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எடை குறியீடானது அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அறிக்கையின்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டான பிஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. 19-25 நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆன்சரை வந்து பாருங்கள் 21.6. அப்போது நமக்கு வந்து குறிப்பிட்ட இயல்பான இந்த அளவுக்குள்ளாரே வர்றதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து பருமன் உடையவங்க கிடையாது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். சரி, சப்போஸ்
உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா 19க்கும் கீழே வருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப லீனாக இருக்கிறாங்க, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து அந்த அளவுக்கு இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணலாம். ஸோ என்ன விதமான உணவுகள் அவங்க வந்து உண்டு, அவங்களுடைய உடல் உயரத்துக்கு தகுந்த எந்த உடல் எடையை வந்து கூட்டிக்கலாம் அப்படின்றத நம்ம அதுக்குரிய அறிவுரை வந்து சொல்லலாம். சப்போஸ் 25க்கு மேலே போகுது ஆன்சர், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் வந்து 25க்கு மேலே தாண்டி போகுது அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்களுடைய எடையை எவ்வாறு குறைத்து கொள்ளலாம். ஸோ ஒவ்வொருவருடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடல் எடை வந்து அமைய வேண்டும், அதுதான் நம்ம வந்து பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த பிஎம்ஐ ஆனது எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதன்படி தான் நமக்கு சைக்காலஜிக்கலாக வந்து சொல்லுவாங்க இல்லையா. ஸோ உடல் பருமன் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் நமக்கு சைக்காலஜிக்கலாக வந்து பார்க்கும்போது ஒரு செயலை வந்து செய்யும் போது நமக்கு ஒரு மந்தத்தன்மையானது ஏற்படும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நம்முடைய உடல் எடை ஒரே உயரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் கூட நமக்கு வந்து ஒரு சோர்வு நிலை ஏற்படும். அப்போது கரெக்டான நம்முடைய பிஎம்ஐ, நாம் கூட நம்முடைய பிஎம்ஐயை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் சரியான உடல் எடையை, உடல் அதாவது உடல் உயரத்துக்கு ஏற்ற உடல் பிஎம்ஐ எது அப்படின்றத இந்த கன்வீன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரியான நமக்கு பல்வேறு விதமான டிஃப்ரெண்ட்டான வெவ்வேறு விதமான கொஷின்ஸும் வரக்கூடிய பிஜிடிஆர்பி ஆகட்டும் அல்லது டெட் ஆகட்டும் நமக்கு வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரியான பல்வேறு விதமான கொஷின்ஸை வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய கிளிப்பில் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாருமே பெல் பட்டனை வந்து அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணும்போது உங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.